ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நம்ம வந்து இன்னைக்கு அஹிம்சை, தட் இஸ் நான் வயலன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், அஹிம்சா பரமோ தர்மஹ, அதாவது நம்ம யாரையும் காயப்படுத்தக்கூடாது. வி ஷுட் நாட் ஹர்ட் எனி ஒன், பி இட் ஃபிசிக்கலி, மென்டலி ஆர் இமோஷ்னலி. ஸோ ஒரு சரி, நம்ம உடலால் அதை அங்கேயும் நோகப்படுத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது. வார்த்தையாலையும் அவளை நோகம் அடிக்கக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. மனசாலையும் அவளை வந்து வேதனை கொடுக்கக்கூடாது, அவளுக்கு வேதனை கொடுக்கக்கூடாது, அவள் மனசு கஷ்டப்படக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, அது சின்ன அந்த நுண்ணுயிரிலேருந்து பெரிய ஆள் வேற, எந்த உயிரானாலும் சரி, எல்லாம் கடவுளோட கிரியேஷன், எல்லாம் கடவுள் படைத்தது, உயிர் கொடுத்தது அவர். ஸோ அது எந்த உயிருமே நமக்கு உரிமை கிடையாது, எந்த உயிருக்கும் எதான கஷ்டம் கொடுக்கறதுக்கு. சரி, ஸோ இன்னியோட சம்பவத்துக்கு வரலாம். இது வந்து அது பழைய காலம், அப்போ தான் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருந்தது. அந்த காலத்தில் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம இந்தியா இந்தியன்ஸ் மேலே ஒரு மாதிரி ஒரு துச்சமாக பார்ப்பாங்க, நம்ம ரொம்ப இன்ஃபீரியருங்கிற நினைப்பா வாழ்க்கை. அந்த டைம் பார்த்து நிறைய நம்மளோட இந்தியன் யங் பட்டிங் சயின்டிஸ்ட் அவ எல்லாரும் வெளிநாட்டுக்கு போய் அங்கே வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு டாக்டர் ஐயங்கார்னு ஒருத்தர், அவர் ஆக்சுவலி ஆட்டமிக் ரிசர்ச் சென்டர்லேயே, பாபா ஆட்டமிக் ரிசர்ச் சென்டர், அந்த மாதிரி அந்த ஆட்டமிக் எனர்ஜி கமிஷனில் அங்கே வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் அப்புறம் பாபா ஆட்டமிக் ரிசர்ச் சென்டராக மாறித்து. சரி, இவரும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்திருந்தார். அந்த டைம் நான் சொன்ன மாதிரி இவ எல்லாரும் எப்படின்னாக்க, ஒரு ஒரு கேவலப்படுத்துறதுக்குன்னு அவளுக்கு அந்த நோக்கமே அப்படி இருக்கும் வெஸ்டர்னுக்கு. அந்த டைம் இவள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவாளுக்கு வந்து, ஏன்னா இவாளுக்கு நமக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ நல்லது, நம்மளோட மகிமை எவ்வளோன்னுட்டு, பட் ஃபாரினர்ஸ்க்கு அப்போ தெரியாது. ஸோ அந்த டைம் வந்து இவர் டாக்டர் ஐயங்கார் என்ன பண்ணியிருந்தார், அவர் வந்து அவரோட கொலீக்ஸோட பேசிருச்ச மகாபெரியவரை பற்றி பேச்சு வந்திருந்தது. அப்போது அந்த டைம் பார்த்து இவரோட சீனியர், அவர் ஆலன் கம்மின்ஸ்னு அவர் பேர், அவர் வந்து அங்கே வர்றார். அவர் வந்து கேலி பண்ணுவார் இவரி, அப்போ என்ன விஷயம் என்னன்னு கேட்டோன்னே மகாபெரிவர் அந்த மாதிரி பேச்சு வந்தோடனே அவர் கேலியாக சொல்கிறார், ஓஹோ அப்படின்னு உங்களோட கடவுள்னாக்க அவர் ஏன் அப்படி, சப்போஸ் இந்தியா கிரேட் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார் இல்லையா, ஸோ சப்போஸ் இவர் தான் மாபெரிவர் கடவுள் அப்படி அந்த காட்மேன்னாக்க, பின்ன ஏன் நீங்கள் உங்கள் இந்தியா வந்து ஏன் இந்த ஆட்டமிக் பாம்ப், அதாவது அந்த அணு குண்டை ஏன் முதலியே தயாரிக்க பண்ணலை அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு கிளம்பிட்டார் அவர். அப்புறம் கொஞ்சம் நாளுங்கள் கழிஞ்சு, கொஞ்சம் மாதத்துக்கு கழிஞ்சு டாக்டர் ஐயங்கார் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துட்டுருக்கார். ஸோ அப்போ அவரோட சீனியர் அந்த கம்மின்ஸரை கேட்டார், நீங்களும் வரையலான்னு விட்டேன், இவருக்கா இதான் சான்ஸ் ஆச்சே கிண்டல் பண்ணுறதுக்கு, கேலி அடிக்கிறதுக்கு. ஸோ ஓ வரலாமே அப்படின்னு ரெண்டு பேருமா வந்தா சென்னைக்கு வந்துட்டு காஞ்சிபுரம். காஞ்சிபுரமில் அங்கே வந்து வந்தோடனே மகாபெரிவர் சொல்லியிருக்க அவள் வந்து அடுத்த நான் பார்க்கலான்னு விட்டேன். ஸோ இவர் வந்து பொதுவாக இவருக்கு அந்த வெயிட் பண்ணணுன்னாலே கொஞ்சம் இரிட்டேஷன் வந்தது, என்னது இது அர்த்தனா தானான்னு. ஆனால் அவரோட மனசில் எங்கேயோ ஒரு இதில் சொல்லித்து பரவாயில்ல வெயிட் பண்ணலாங்கிறது அவருக்கு தோணித்து. அன்னைக்கு பார்த்து அவர் சாத்விகமான உணவு, சாத்விக் ஃபுட்டும்பால் அதை சாப்பிட்டு அவர் ஒரு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த அட்மாஸ்ஃபியர்லேயே ஒரு இந்த சுத்துப்பட்டு இருக்கிறத வச்சு ரொம்ப நிம்மதியாக இருந்தார் அவர். அதே மாதிரி இவாளுக்கெல்லாம் ராத்திரி வந்து ஒரு குடி உண்டு, அந்த ட்ரிங்க் உண்டு, அந்த குடித்தாதான் ராத்திரி தூக்கமே வரும். ஆனால் அந்த டைம் அவரை குடியும் இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் நிம்மதியாக தூங்கினார். சரி, அடுத்த நான் காலத்தில் மகாபெரிவரை பார்த்தாக்க அப்படி தான் அவர் அசந்துட்டார். மகாபெரிவர் ரொம்ப சிம்பிளாக இருந்தது, ஹைட் ஆஃப் சிம்பிளிசிட்டி ஆட்ட, அது போக போக அவருக்கு தெரிய வரும் மகாபெரிவர் வெறும் சிம்பிள் இல்லை, அவ்வளோ ஞானத்தோட நாலேஜோட ட்ரெஷர் ஹவுஸ் ஆட்ட. சரி, இவர் வந்து இந்த கம்மின்ஸுங்கிறவர் மாபெரியவரை எதிர்த்து பேசணுங்கிறதுக்காக வந்திருந்தார். அவர் ஆனால் வாயே திறக்க முடியல அவருக்கு. மாபெரியவர் அவரை பார்த்து கேட்டார், இந்தியாவை பார்த்தேல்ல அப்படின்னு விட்டார். இவர் வந்து தலையை மட்டும் ஆட்டினார். மாபெரியவர் கேட்குறார் இவர்கிட்ட, நீங்கள் பார்த்தீங்களா அவங்க ப்ராஜெக்ட் மேன்ஹாட்டன் வந்து ஜப்பானை வந்து எந்த நிலையில் ஆக்கியிருக்கு, எந்த நிலைமை வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால தான் நாங்கள் வந்து அவர் சொல்கிறார் அந்த ஜப்பான் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, ஒரு மாதிரி அழிக்கிற அந்த டிஸ்ட்ரக்டிவ் பர்பஸுக்காக அந்த ஆட்டமிக் பாம்பு இருந்தாலே நமக்கு தெரியும். இப்போ மாபெரியவர் சொல்கிறார் அது வந்து அந்த ஆட்டமிக் பாம்பு ஆட்டமிக் பவர் வந்து எல்லாம் அழிவை அழிக்க இருக்கிறது இல்லையா, அதுதான் அது மட்டும்தான் அது பண்ணோம், அதனால தான் நாங்கள் வந்து அணுசாஸ்திரத்தை வந்து வெளிப்படுத்தலை அப்படின்னுட்டு.
அதுலேருந்து அது பார்த்தல அவர் எப்படி கரெக்டாக அவர் சொல்லியிருக்கார். அவர் அவர் வந்து நமக்கு இந்தியன்ஸ்க்கு அது தெரியாமல் இல்லை, ஆனால் இப்படி அந்த அணுசாஸ்திரத்தை வந்து வெளிப்படுத்தினா அது அழிக்கிற வேலை, உலகத்தையே அழிக்கிற வேலை தான் பண்ணும், அதனால தான் நாங்கள் அதை வெளிப்படுத்தலை அப்படின்னு சொன்னார். இதை கேட்டுட்டு அவர் வந்து ஒரே அவர் ஃபீபிள் ஆயிட்டார், பலவீனம் பண்ணார். அது கால் கடியில் இருந்தெல்லாம் தர அப்படியே என்ன சொல்லுவா, அது வழுக்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. இவருக்கு மாபெரியவருக்கு எப்படி அவருக்கு மனசில் இருக்கிற விஷயம் இவருக்கு எப்படி தெரிஞ்சது, அவருக்கு ஒரே அதிசயம். சரி, அப்போ வந்து மாபெரியவர் என்ன பண்ணார், அவர் வந்து சிரிச்சுட்டு ஒரு அப்பாவி குழந்தையாட்டி சிரிச்சுட்டே இருந்தார். அவருக்கா தெரியாது, அவர் சொல்கிற எனக்கு தெரியும் நீ ஏன் இங்கே வந்திருக்கேன்னு, அதனால உன்னோட டைம் எல்லாம் வேஸ்ட் அடிக்கலைன்னா இதுவாக்கும் விஷயம்னுட்ட. அதுவாக இவனுக்கு இன்னும் கொஞ்சம் வக்கமாக எடுத்து அவனுக்கு. அப்போது அதுக்கு இது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ண மாபெரியவர் வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஆட்டமிக் தியரி இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். இவருக்கா கேட்க கேட்க இவருக்கே அதுதான் மாபெரியவர் புரிய வைக்கிறார், பாரத தேசம் வந்து என்றைக்குமே அந்த அணுசக்தி ஆட்டமிக் பவர் வந்து என்றைக்குமே டிஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்கே யூஸ் பண்ணாது, எப்போவுமே கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ இதை கேட்டோன்னே கம்மின்ஸ் வந்து ஒரு மாதிரி வெக்கமாக இருந்து, இந்த மாதிரி ஒரு வேலையில் நம்ம இருக்கோமே அது ஃபியூட்டாயிலாக்கும் இந்த மாதிரி ஆட்டமிக் ப்ராஜெக்ட்னு. அப்புறம் நிஜமாகவே அன்னைக்குலேருந்து மாபெரியவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் அந்த வேலைக்கே போகலை அவர், எந்த ஆட்டமிக் ப்ராஜெக்டையும் அவர் எடுக்கலை அவர். அந்த அப்புறம் இவரை யார் அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார், நம்ம டாக்டர் ஐயங்கார் இவர் ரொம்ப நன்றி சொன்னார் அவர். அதுக்கப்புறம் பார்த்தேன்னாக்க ஃபஸ்ட்டு அந்த ஆட்டமிக் ப்ராஜெக்டெல்லாம் விட்டுட்டாரா, அப்புறம் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டின்னு உண்டு இல்லையா அதில் ஒரு பெரிய ஆளானார். அதுக்கப்புறம் யூஎன்ஓ அதில் எல்லாம் ஸ்பீச்சஸ் எல்லாமே கொடுத்துருக்கார். சரி, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து நம்ம பாரத தேசம் ஏன் இந்த என்ன சொல்லுவா, நமக்கு விஷயம் தெரிஞ்சுட்டும் சயின்ஸ் எல்லாம் தெரியும், ஆனால் என்றைக்குமே நம்ம நமக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து டிஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ பார்த்தது நம்ம வந்து உலகமே அழியாமல் இருக்கணும், அதுக்காக டிஸ்ட்ரக்டிவாக எதாவது பண்ண போகிறானாலே நம்ம அதை தடுக்கணும், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மகாபெரியவரோட விஷயத்தில் இன்னொரு ஒரு சம்பவம் சொல்கிறேன். இது ஹோல் வேர்ல்டு, அது ஒரு சின்ன க்ரீச்சர் சம்மந்தமாக, ஒரு சின்ன ஆர்கானிசம். இது எங்கன்னாக்க நம்ம மெட்ராஸில் தான், சென்னையில் வந்து சம்ஸ்கிருத் காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே மகாபெரியவர் ஒருக்கு இப்படி வந்திருக்கறச்சே அவருக்காக ஒரு டெம்பரரி வெல், தட் இஸ் தற்காலிக கிணறு, அப்போது டெம்பரரி யூஸ்க்காக ஒரு கிணறுக்காக அவள் பார்த்துட்டு இருந்தா. அப்போது சம்ஸ்கிருத் காலேஜ் காம்பவுண்ட்லேயே வந்து மகாபெரியர் ஒரு இடம் சொன்னார், இந்த இடத்துல நீங்கள் தோண்டுங்கோ உங்களுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரீம் வரும்னுட்டு. நிஜமாகவே அங்கே தோண்டினாக்க ஒரு 6-8 அடி இருக்கும், அவ்வளோதான், நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் அப்படி, அப்புறம் ஏராளமான நீர் நல்லா இருந்தது அது. அப்போது அது யூஸ் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் வாரம் கழிஞ்சு என்ன ஆச்சு, ஆல்கே தட் இஸ் பாஷி அது வந்துடுத்து. அப்போது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் பாட்டனி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பக்தர் இருந்தார், அவளை கூப்பிட்டுருந்தேன். அவர் பார்த்துட்டு இதுக்கெந்து இந்த ஆல்கே சைடு சொல்வா இல்லையா, அந்த பெஸ்டிசைட் மருந்து இந்த மாதிரி மருந்து ஒரு கெமிக்கல், அதை அழிக்கிறதுக்காக, அந்த பாஷி அழிக்கிறதுக்காக ஆல்கே சைடு. இதை கேட்டோன்னே மகாபிரிவர் சிவசிவா அது வேண்டாம் அது மாதிரி பண்ணாதையே, ஒரு சின்ன உயிருக்கும் அந்த நுண்ணுயிரும் இல்லை சின்ன உயிரை கொள்ளறது கூட நமக்கு உரிமை கிடையாது, அதனால் வேண்டான்னு சொல்லிட்டேன். மாபெரியவரை பார்த்தேலா இதுதான், அவர் வந்து அந்த குட்டி, அவர் தானே கடவுள், அவர் தானே எல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்கார், அப்போ அவருக்கு அந்த சின்ன அந்த பாஷையில் இருக்கிற உயிரை கூட அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அதுலேருந்து நமக்கு தெரியாது, நமக்கும் அதை காமிச்சு கொடுக்குறாரு, வி ஆல்சோ ஷுட் ஃபாலோ தட். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஆனிமல்ஸ் பிளான்ட்ஸை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு. இப்போது சன்னியாசி மாதிரி எல்லாருமே இந்த சதுர்மாசி விரதங்கிறச்ச அவள் வந்து அந்த மழை காலத்தில் வெளியில் எங்கேயும் போக மாட்டாள், ஒரே இடத்துல இருந்துட்டு தியானம் பண்ணுவா, மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாள். ஏன்னா எங்கேயான நடந்தால் அந்த ஷேரு அந்த மண்ணில் வந்து பூச்சி புழு எல்லாம் இருக்கும், இவ நடந்து போகிறச்ச அது மெதிப்பாக அந்த உயிர் போயிடும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ஒரே இடத்துல இருப்பாள். இதே மாதிரி தான் நடந்தது எப்படின்னா நம்ம மதுரையில், அங்கே வந்து நம்ம தமிழ்வேல் பிடி ராஜன் சார் அங்கே மகாபெரியவர் அங்கே மதுரைக்கு வந்திருக்கறச்சே இவரும் வந்திருந்தார். அப்போ புது கார் வாங்கியிருந்தார். அவருக்கு என்ன ஆச்சுன்னா மகாபெரியவரை கூட்டிட்டு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு. ஆனால் அந்த டைமு மழை டைமு, ஒரே மழை. ஸோ இவர் வந்து புது காரில் மகாபெரியவர் கூட்டின்னு போகணுன்னு அவருக்கு ஆசை.
அப்போ வந்து மகாபெரியவர் வந்து பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட போய் பார்த்துட்டு வர சொன்னார், போகிற வழி எப்படி இருக்குன்னு விட்டு. அப்போ வந்து சொன்னார், அவருக்கு புரிஞ்சுடுத்து யார் போனாலோ அந்த சீஷனுக்கு புரிஞ்சுடுத்து மகாபெரியவர் எதுக்காக கேட்குறன்னு சொன்னார். இந்த மாதிரி மண் ஷேரு இதெல்லாம் இருக்குது, அப்போது அதுக்கு மேலே எல்லாம் அந்த வண்டியோட போனது இந்த டயர் மார்க்ஸ் அந்த மாதிரி இருக்குமே அது இருக்குது, ஸோ அதனால இந்த என்ன புழு நத்தை அதெல்லாம் இருக்கும் அப்படின்னா. அப்போ மகாபெரியவர் புரிய வச்சு, இப்போ நம்ம போனால் நம்ம வண்டி போனாலும் சரி நடந்தாலும் சரி இந்த பிராணிகள் இந்த உயிருக்கெல்லாம் ஆபத்தாக இருக்கும், இப்போ வேண்டாம் மழை நிற்கட்டும் நான் அப்புறம் வரேன்னு நிஜமாகவே மழை நின்னா அவர் போயிட்டு வந்தார். ஸோ இதுவாக்கும் ஒரு இன்னொன்று பார்த்தேன்னாக்க இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது, இன்னொரு ஒன்று ரெண்டு நான் சொல்கிறேன் அவ்வளோதான். ஒருக்க மகாபெரியவர் வந்து யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறச்ச ஒரு ஆறு ரிவர் அதுக்கிட்ட அங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து அந்த கரையில் வந்து ஷோரில் வந்து மெடிடேஷனுக்காக உட்காந்துட்டுருக்கார். அப்போது கூட வந்தவாள் அவாவா அவள் வேலை பண்ணுறா, கிட்டக்க யாரும் இல்லை, பக்கத்தில் வந்து ஒரு வுடன் பிளாங்க் மரப்பலகா அதுக்கு மேலே மகாபெரியவரோட தண்டம் வச்சுருக்கு. இப்போது அங்கே வெறும் மகாபெரியவா இங்கே ஏகாந்தம்மா, கிட்டக்க இருக்கிறவா வந்து கொஞ்சம் தூரத்துலையாக்கும் இருக்க, பக்கத்தில் யாரும் இல்லை. அந்த டைம் பார்த்து ஒரு நாய் ஓகே கிட்டக்கு வந்து அதை ஸ்னிஃப் மாட்டோம்னா அதை மூந்து பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அந்த டைம் பார்த்து இவள் எல்லாரும் வந்துவிட்டா, அது மட்டும் இல்லை இவள் அந்த டைம் பார்த்து வந்துட்டு அச்சுச்சோ இப்போ அசுத்தம் ஆச்சுன்னு அது விரட்டுறா, அது வந்து ஒரு கல்லை எடுத்து ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்து அது மேலே விட்டெறியறா, விட்டெறிய போகிறா நாய் மேலே. மகாபெரியவர் கையை காமிச்சுட்டு வேண்டாம் அப்படின்னு நிறுத்திட்டார். சரி அப்புறம் என்னாச்சு, இவர் மகாபெரியவர் என்ன சொல்கிறனாக்க, நீங்கள் வந்து இது நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால் தானே, கேர்லெஸ்னஸ் நம்ம சைட்லேருந்து நான் எதுக்கு நம்ம அடிக்கணும், எனிவே நானே நிறையா நாளாக இந்த தண்டத்தை மாற்றணும்னு தான் வச்சுட்டுருக்கேன், அதனால் இப்போது விஸ்வேஸ்வரன்னே நமக்கு வந்து எனக்கு சம்மதம் கொடுத்துட்டு மாற்றிடலான்னு சொன்னார். சரி அதே மாதிரி அவள் வந்து அதை மாற்றிட்டான். இந்த கான்டெக்ஸ்டில் விஸ்வேஸ்வரன் ஏன் சொன்னார்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வினாடி ஆதிசங்கராச்சாரியர் காசிக்கு போயிருக்கிறச்ச நம்ம லார்ட் சிவாவே விஸ்வேஸ்வரன் அவர் வந்து ஒரு அவுட்காஸ்டாட்ட ஒரு நாலு நாய்களை வச்சு அவர் அங்கே வந்திருப்பாரப்போ, இவரோட சங்கராச்சாரியரோட ஷீடர் இருக்கார், அவரை வழிவிடு வழிவிடு ஏன்னா அவுட்காஸ்ட் இல்லையா நேரம் வராதுன்னு அந்த டைம் வந்து லார்ட் சிவா பேசுவார். ஸோ அது அந்த கான்டெக்ட்லையும் மாப்பெரியவர் சொல்கிறார், எனக்கு வந்து அந்த நாய் இங்கே வந்திருக்கு இல்லையா, சரி அப்போது விஸ்வேஸ்வரனே எனக்கு வந்து இந்த மாதிரி சம்மதம் கொடுத்துருக்க தண்டத்தை சேஞ்ச் பண்ணிடலாம் மாற்றிடலான்னு. சரி இது அதோடு வச்சு நமக்கு இது வந்து அதோட இது தெரியாது, மீனிங் என்ன எதுக்காக இது பண்ணார்னு தெரியாது சிக்னிஃபிகன்ஸ். கொஞ்சம் நாள் கழிஞ்சு மகாபெரியவர் அந்த சீக்ரெட் சொல்கிறார். என்னன்னாக்க அன்னைக்கு வந்து இவா துரத்த துரத்த நாய் வந்து அங்கேயே இருந்தது, மகாபெரியவர் மட்டும் பரவாயில்ல, ஏன்னா இவாளுக்கு என்ன சந்தேகம்னா அது எதுக்கு தண்டம் மாற்றணும், ஏன்னா உடஞ்சா மாற்றுவா, இப்போ அசுதம் இருந்தாலும் அது வந்து இந்த புனித ஜலத்தில் ஜலத்தை முக்கினா ஆச்சு சரியாயிடுமே, இவர் எதுக்கு அதை மாற்றணும்னு சொல்கிறேன்னு புரியல. அப்புறம் தான் புரிய வந்தது, ஏன்னா இவர் வந்து சரி அது பரவாயில்லன்னு கிளம்பி போயிருந்து எல்லாரும் போட்டு இந்த நாயை அடிச்சிருப்பா, அது வேண்டான்னுட்டு தான் அவளுக்கு அந்த வேலை கொடுத்தாருந்த, எனக்கு மாற்றணும்னு அவர் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தார் இவரை கொண்டு மாற்ற வச்சு, அப்போ அவள் அந்த நாயை ஒன்றும் பண்ண மாட்டா, இவன் இந்த வேலையில் இருப்பா, ஸோ நாய் பிடிச்சிடும் இல்லாட்ட நாய்க்கு அடிபட்டிருக்கோம்னு. ஸோ அந்த நாய்க்காகவாக்கும் அந்த எக்ஸ்கியூஸ் எடுத்துகிட்டு இவாள்கிட்ட அப்படி சொல்லியிருக்கார் அவர். இதாச்சா. அப்புறம் இன்னொன்று மகாபெரியவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுப்பாருனா, என்ன காமிச்சிருக்காருனாக்க, வெறும் கை காலால் அடிக்கிறதோ உதைக்கிறதோ இல்லை, வாயால் அந்த வார்த்தைகள் சொல்கிறோம் இல்லையா அதை வச்சும் யாரையும் நோகம் அடிக்கக்கூடாது காயப்படுத்தக்கூடாது. நம்ம குழந்தைலனா நம்ம வந்து சின்ன குழந்தைல அவளை திட்டலான்னு நினச்சிப்போம், ஆனால் அது கூட நம்ம பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. இன்னொரு இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன். மகாபெரியவர்கிட்ட அந்த மடத்தில் உதவி பண்ணிருப்பா இல்லையா உதவியாளர், அவர் அவர் பொண்டாட்டி அவள் வந்து டெய்லி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாள், அவளுக்கு வந்து ரெண்டு பொன் குழந்தை. அப்போது இவ அம்மா அப்பா வந்து இங்கே வேலை பண்ணாடிச்சு, அந்த குழந்தைகள் வந்து அந்த மடத்தில் வந்து விளையாடின்னு இருப்பாங்க, சிலப்போ வரவா போருவா இருப்பா இல்லையா, அவளுக்கு தடையாக இருந்தாக்க இவ அம்மா அப்பா வந்து அவளை கண்டிப்பாள். ஒருக்கே என்னாச்சு, இதே மாதிரி அந்த மூத்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த மூத்த பொண்ணு ஒரே விளையாட்டு இல்லை, ஓ இங்கேயும் அங்கேயும் ஓடின்னு இருந்தா, ஒரே சத்தம் வேறு அங்கே, ஸோ ஒரே நாய்ஸ் இருக்கிறதுனால இந்த அப்பாவுக்கு அது அவர் வந்து கொஞ்சம் கண்டிச்சார். ஒருக்காச்சு அவருக்கு அடுத்தது அவர் சொன்னதை கேட்கலன்னு ஒரே கோவம் வந்துருச்ச, கோவத்தில் என்ன பண்ணார் அவர், என்ன நான் சொன்ன கேட்க மாட்டியா நீ தொடப்பக்கட்டை
அப்படின்னு சொன்னார். ஓகே, அந்த குழந்தைக்கு இது கேட்டோன்னே அப்படி ஷிஃப்ரோஸ் அப்படியே நின்றுட்டு பயந்துன்னு நின்றுட்டு அந்த பொண்ணு. அந்த டைம் பார்த்து மாப்பெருவர் வர்றார். அவர் வந்து இவரை கூப்பிடுறார் அந்த அப்பாவை. அப்போ வந்து இவரா பயந்துட்டு சோ நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அப்படின்னு ஒரு சாரி சொல்கிற மாதிரி மாப்பெரியவர் கிட்ட நிற்கிறார். அப்போ வந்து மாப்பெரியவர் கேட்குறார் அவர்கிட்ட, ஏன்பா இவ்வளோ கடுமையான வார்த்தை யூஸ் பண்ணுற, உன் பொண்ணோட பேர் என்ன வச்சுருக்கேன்? இவர் சொன்னார், லக்ஷ்மின்னு. இந்த மாதிரி அருமையான பேர், கடுகுள் பேரை வச்சுட்டியே இந்த மாதிரி என்ன அருமையான பேர், என்ன கடுமையான வார்த்தையாக யூஸ் பண்ணுறியே. அப்புறம் அவர் புரிய வைக்கிறார், நம்ம வந்து தொடப்பா கட்டைன்னா தொடப்பு கட்டை அந்த ப்ரூம் ஸ்டிக்னா என்ன வச்சுருப்போம், தேவையில்லாதது அருவறுப்பானது அப்படின்னு வச்சுட்டுருக்கியா? அப்படி இல்லை, யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு பெரிய அரண்மனை இருந்தாலும் இந்த தொடப்பு கட்டை இல்லைன்னா அந்த அரண்மனையோட பியூட்டியே போயிடும் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பேர் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி கோச்சுக்க வேண்டாம், ஓகே இந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது, அப்புறம் டோன்ட் லூஸ் யுவர் டெம்பர், நிதானமாக இருக்கணும், அப்புறம் வச்ச பேர் அந்த அருமையான அழகான லக்ஷ்மிங்கிற பேரை கூப்பிடு, மகாலட்சுமியே வருவாங்க அப்படின்னு புரிய வச்சுட்டு கிளம்புறார் மகாபெரியவா. ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம்னாக்க, எப்போவுமே நம்ம வந்து எந்த உயிரானாலும் அது கடவுள் படைத்தது, நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம் தான், எல்லாருக்கும் உயிர் இருக்குது. ஸோ நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருப்போம் அப்படி நினச்சி பார்த்துட்டு பிஹேவ் பண்ணணும். ஸோ வி ஷுடன்ட் ஹர்ட் எனி ஒன் ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷ்னலி, இன் எனிவே. நம்ம யாரையுமே எந்த உயிரையுமே காயப்படுத்தக்கூடாது. சரி, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.